வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் காலையில ரிசல்ட்டுக்காக திக்கு திக்குன்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க வழக்கத்தை விட இன்னைக்கு சீக்கிரமாவே எந்திரிச்சிருப்பீங்க ரிசல்ட் பதினோரு மணிக்கெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா பதினோரு மணிக்கு வந்துரும் நீங்க ரிசல்ட் பார்க்கலனாலும் கூட உங்களோட செல்லுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் ஆனா அடுத்து உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு நாங்க வந்து காலேஜ் அட்மிஷன் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடணுமா இப்பவே ஸ்டார்ட் ஆயிருமா கவுன்சிலிங் என்ன ஸ்டார்ட் ஆயிருமா அப்படிங்கிற கேள்வி உங்க எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது இதற்கான பதில நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா அஹ் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா போர்டுக்கான ரிசல்ட்டும் வந்ததுக்கு அப்புறம் தான் அட்மிஷன் சிபிஎஸ்சி இந்த ரெண்டு பேர்த்தோட ரிசல்ட்டும் வந்தாதான் இப்ப சிபிஎஸ்சி போர்டா இருந்தாலும் கூட அவங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் தான் அப்படிங்கறதுனால அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மறுக்க முடியாது சோ அதனால அவங்களுக்கான ரிசல்ட்டும் வரணும் அவங்களுக்கான ரிசல்ட் டேட் அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்சி ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த மாசம் கடைசி அதாவது ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் தான் வந்து அவங்க ரிசல்ட்டுக்கான லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க பட் நமக்கு ரிசல்ட் இன்னைக்கு வரப்போகுது அதனால நமக்கு இன்னைக்கே ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்ம அமைச்சர் சொன்னபடி சிபிஎஸ்சிக்கும் ரிசல்ட் வந்தால் தான் நமக்கான அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்போ நீங்க வந்து அட்மிஷன் போடுறதுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சுக்கலாம் சில காலேஜஸ்ல நீங்க அப்ளிகேஷன்ஸ் கூட போட்டு வச்சிருக்கலாம் ஆனால் இந்த ப்ராசஸ் எல்லாமே ஆகஸ்ட் ஒன்னாம் தேதிக்கு மேலதான் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் முடியறது வந்து ஆகஸ்ட்டுக்கு மேலதான் சோ சிபிஎஸ்சிக்கு ரிசல்ட் வராம நமக்கு வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிறதோ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதோ இருக்காது சோ நண்பர்களே இந்த தகவல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமானதா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ரிசல்ட் வந்தோடனே நம்ம அட்மிஷன் போடணுமா அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இல்ல கவுன்சிலிங் இன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுமாங்கிற கவலை இல்லை இனி அடுத்தடுத்த நாட்களில் ரொம்ப கவனமா இருங்க நம்ம சேனல்ல நம்ம அப்டேட்டட் வீடியோஸ் போட்டு இருப்போம் ஏன்னா அந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்ப கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன சாய்ஸஸ் பண்ணலாம் எப்படி சாய்ஸ் ஃபுல் பண்றது எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி நீங்க காலேஜ் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான டீடைல்ஸையும் அட்மிஷன் சம்பந்தமான எல்லா விதமான கல்பியும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மீண்டும் புதிய ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி